ஃபிசிக்ஸில் அடிப்படை அளவுகள் பற்றி படிக்கும்போது ஒவ்வொரு அடிப்படை அளவுகளுக்கும் அதனோட அலகுகள் பற்றி நம்ம படிப்போம். நீளத்தோட அலகு மீட்டர், நிறையோட அலகு கிலோகிராம், காலத்தோட அலகு வினாடி. அப்படி படிச்சுட்டே வரும்போது பொருளின் அளவு அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட அலகு என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் மோல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒரு மோல் அப்படின்னா என்னன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம். ஒரு கிலோகிராம் அப்படின்னா 5 ஆப்பிளோட எடை தான் ஒரு கிலோகிராம். ஒரு கிராம் அப்படின்னா நம்மளால் யோசிக்க முடியுது. 1 மினிட்டுன்னா நம்மளால் யோசிக்க முடியுது. ஆனால் ஒரு மோல் அப்படின்னா என்னன்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்போம். இந்த வீடியோவில் ஒரு மோல் அப்படின்னா என்னன்னு பார்க்க இருக்கிறோம். ஒரு அணு அல்லது மூலக்கூறின் நிறைய கிராமில் சொன்னோன்னா அதுதான் ஒரு மோல். உதாரணமாக நம்ம உப்பை எடுத்துக்கிடுவோம். உப்போட கெமிக்கல் நேம் சோடியம் குளோரைடு. இப்போது சோடியத்தின் அணு நிறையானது 22.9897 அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னு சொல்லுவோம். இதை ரவுண்ட் பண்ணி 23 அட்டாமிக் மாஸ் யூனிட்னு எடுத்துக்கொள்ளலாம். சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய குளோரைனோட அணு நிறை வந்து 35.453. இதை நம்ம 35 அப்படின்னு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையும் வச்சு உப்போட நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது 23 + 35 நமக்கு 58 அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்குது. இதை நம்ம கிராமில் சொல்லும்போது 58 கிராம் உப்பை தான் ஒரு மோல் உப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மோல் சோடியம் குளோரைடு என்பது 58 கிராம் உப்பு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நம்ம தண்ணீரை எடுத்துக்கிடுவோம். தண்ணியோட மாலிகுலர் ஃபார்முலா H2O. 2 ஹைட்ரஜன் இருக்குது. 1 ஹைட்ரஜனோட நிறை வந்து 1 அட்டாமிக் மாஸ் யூனிட். எனவே 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைட்ரஜன் மூலக்கூறின் நிறையானது 2 × 1 = 2 அட்டாமிக் மாஸ் யூனிட் ஆகும். இப்போது ஆக்சிஜனோட அணு நிறையானது 16 அட்டாமிக் மாஸ் யூனிட். ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு நீரோட அட்டாமிக் மாஸ் யூனிட் கிடைக்கும். நீர் மூலக்கூறோட நிறையானது 2 + 16 = 18 அட்டாமிக் மாஸ் யூனிட் என கிடைக்கிறது. இதை நம்ம கிராமில் சொல்லும்போது 18 கிராம் H2O என கிடைக்கிறது. 18 கிராம் H2O தான் ஒரு மோல் ஆஃப் H2O அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய கார்பன் அணுவின் நிறை 12.0107 அட்டாமிக் மாஸ் யூனிட் வரும். இதை நம்ம ரவுண்ட் பண்ணி 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் என எடுத்துக்கிடுவோம். ஆக்சிஜனோட நிறை 15.99914 அப்படி போயிட்டே இருக்கும். அதை ரவுண்ட் பண்ணி எடுக்கும்போது 16 அட்டாமிக் மாஸ் யூனிட் வருது. இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. அதனால் ஆக்சிஜன் மூலக்கூறின் நிறையானது 2 × 16 = 32. இப்போது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறோட நிறையை பார்க்கும்போது 12 + 32 = 44. 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு தான் ஒரு மோலாக கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு மோல் ஆஃப் உப்பு அப்படின்னு சொல்கிறது 58 கிராம் உப்பு. ஒரு மோல் உப்பு கேட்டோன்னா நீங்கள் 58 கிராம் உப்பை எடுத்து தரலாம். அதே மாதிரி ஒரு மோல் H2O அப்படின்னு சொல்கிறது 18 கிராம் ஆஃப் H2O. ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடியது 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு. இனி யாராவது உங்ககிட்ட எனக்கு 2 மோல் வாட்டர் அப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 36 கிராம் தண்ணி எடுத்து கொடுத்தா போதும். ஒரு மோல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். எந்த பொருளை கொடுத்தாலும் அந்த பொருளோட ஒரு மோல் எவ்வளவோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ.